எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சி இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பற்றி ஒரு கதை வந்து சொல்ல போகிறேன் அவள் பேர் கிளார் நீ இதை கேட்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் இப்படி இருக்காங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும் இவ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளோட கனவே ஒரு பெரிய ஒரு மாடல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப முயற்சி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாள் அப்போ வந்துட்டு தன்னோட வெளி தோற்றத்தை வந்து நான் அழகுப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரெஸ் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே அவள் வந்து மாற்றிக்கிட்டு இருந்தா அவள் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் போஸ்ட்லாம் போடும்போது போட்ட ஒரு செகண்ட்லேயே ஒரு ஆயிரத்துக்கு மேலே கமெண்ட்ஸாக இருக்கட்டும் லைக்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க நீங்கள் வந்து லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கும் இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னாவே எப்படி தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கா எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கூடிய வெளியே போயிட்டே இருப்பாள் பார்ட்டிஸு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக எல்லாமே ஃபுல்லாக ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவள் வந்துட்டு எல்லா உலகத்துக்குமே ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் அவள் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அவள் ஸ்டோரிஸ் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இவள் வந்து ஆட்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நிறைய நடிச்சிருக்கேன் நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு தெரியும் ஆனால் இவள் வந்துட்டு எல்லாருமே இவள் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக லைஃபை வந்து என்ஜாய் இருக்கா இவள் லைஃப் தான் பெர்ஃபெக்ட் சூப்பரான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க எது வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவள் லைஃப்பில் வந்து ரெண்டு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கா இவளோட வெளி உலகம் தான் இது அவள் உள்ளுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குது அவள் மனசுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ புரிய ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் அதோட இது வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு அவள் மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தரும் கூட இல்லை அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மொபைல் எடுத்தோம் அப்படின்னாவே நிறையா மெசேஜஸ் நிறையா பேர் இருந்தாங்க அவள் கூட பேசணும் கமெண்ட்ஸ் வந்து பண்ணணும் இவங்க வந்து என்கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் கூட நீ என்ன ஃபீல் இருக்க நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறக்கும் கூட ஒருத்தரும் கூட இல்லவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவளை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க என்ன மாதிரி இருக்காங்க என்ன லைஃப் ஸ்டைல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவளை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருந்தாங்க ஆனால் ஒருத்தரும் கூட ஓகே நீ என்ன மாதிரி ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கேன் உன் லைஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட கையை கோத்து நடக்கிறக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரும் கூட அவள் லைஃப்பில் இல்லவே இல்லை அவளோட ஃபோனை எடுத்து அவளோட வேர்ல்டை பார்க்கும்போது அவள் வந்து ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸ் அந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹாப்பினஸில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஃபோனை வந்து எப்போ கீழே வைக்கிறாளோ அப்போ வந்துட்டு ஒரு உண்மையான உலகம் அப்படிங்கிறது வந்துட்டு அவளை சுற்றி பயமுறுத்தும் அவள் வந்துட்டு நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க வா நம்ம இந்த ஊருக்கு போகலாம் இந்த பாட்டி பண்ணலாம் இந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவளை வந்து இன்வைட் பண்ணிட்டே இருப்பாங்க இருந்தாலுமே அவள் வந்துட்டு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா அவளுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே அவ கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலுமே அவளை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா அவள் வந்துட்டு இவ்வளோ ஒரு சேட்னஸை வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மாஸ்கை போட்டு இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியல் லைஃப் அந்த மாஸ்கை போட்டுட்டு அவளோட ஃபுல் ஆஃப் சேட்னஸை வந்துட்டு மறைச்சி வச்சு வாழ்ந்துக்கிட்டே இருந்தா அவளை பார்க்கும்போது அப்படியே வானத்தை அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவள் மனசு வந்துட்டு ரொம்ப லோவாக ரொம்ப டீப் டவுன் வந்துட்டு ரொம்ப ஒரு தனிமையும் ரொம்ப வெறுமையும் அவள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா இப்போ ஒரு ஃபோனை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அவள் இன்பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளவோ ம மெசேஜஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இருந்தாலுமே அவளோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு அவள் வந்து வெளி உலகத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாயாக இருந்தாலுமே ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் ஒரு ஆன்சைட்டி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் வந்து அவள் பண்ணிக்கிட்டே இருந்தாள் அவளுக்கு வந்துட்டு ஒரு அடிக்ஷன் வந்து இருந்துச்சு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்க லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் வாழணும் இப்படி தான் நம்ம ஹாப்பினஸ்ஸை வெளியே கொண்டு வரணும் அந்த லைஃப் ஸ்டைலை வந்துட்டு சிக்கிட்டு அவ வந்து இதுல ரொம்ப அடிக்டடா இருந்தா இப்படி வந்துட்டு நமக்கு நிறைய பேத தெரிஞ்சிருக்கும் மேபி நம்மளும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு இதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு திற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே டிப்ரெஷன் மன சோர்வு அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியும் அவங்க வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க ரொம்ப சேடாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலுமே அழுதுகிட்டே இருப்பாங்க யாரு கூடயுமே பேச மாட்டாங்க ரொம்ப குவையிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் டிப்ரெஷன்ங்கிறது அப்படி இல்லவே இல்லைங்க அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்துட்டு நல்லா ஒரு ஜோவியலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நிறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு இல்லை நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படியோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு சேட்னஸாக ரொம்ப கவலையோடையும் ஒரு கம்டியோடையும் அவங்க வந்துட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க இப்படிதான் அவங்க வந்துட்டு டிப்ரெஷனை நான் வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறது இது எதுவுமே நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு புரிதல் வந்து நமக்கு இல்லவே இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் போடுறோம் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதுதான் அவங்களோட உண்மையான இது அவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் ஸ்டேட்டில் வந்து நம்ம அப்படியே மூழ்கிட்டோம் இப்போ அவங்க ஹாப்பியான ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னு இல்லை அவங்க இது ரொம்ப சேடாக போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே போடுவாங்க சும்மா அந்த கோட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டிருப்பாங்க சேடான ஒரு கோட் ஆனால் நம்ம வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கேட்போம் ஆனால் அவங்க உண்மையாக சேடாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் கூட போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டோம் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்க உண்மையாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க நான் வந்துட்டு அவங்கள ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நீங்கள் மனசார அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் வந்து கேளுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு ஃப்ரெண்டை நம்பியோ இல்லை கிட்ட நம்ம சொல்லணுமோ அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான டைமில் வந்து அவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் இருங்க உங்களுக்கு கூட சோகமா இருக்கட்டும் இல்லை ஹாப்பியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நீங்களுக்கு உங்களுக்குள்ளேயே பேசி அது வந்துட்டு அப்படி பேசும்போது நமக்கே ஒரு புது நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் இந்த காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணாத ஒரு மெமரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு அந்த போட்டோக்கு நம்ம ஸ்மைல் பண்றோமே தவிர அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஞாபகமே நமக்கு வந்து இருக்கவே இருக்காதுங்க நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நம்ம வந்துட்டு நமக்கே ஒரு பிடிச்சிருக்கும் இந்த இடத்துல வந்து என்னையே நான் ரொம்ப லவ் பண்ணேன் நான் என்னையே ரொம்ப அன்பு செஞ்சேன் அந்த மாதிரி இடத்த தான் நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க எல்லாருமே நிறையா லைக் வரும் நிறையா ஷேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை தான் நம்ம கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம் நான் இந்த இடத்துல ஹாப்பியாக இருந்தேன்ப்பா இதை வந்து நான் சந்தோஷமாக இருந்தேன் இதை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே திங்க் பண்ணுறதே கிடையாது ஆனால் நம்ம எப்போ அப்படி திங்க் பண்ண ஆரம்பிக்கமோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் போல் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறது உண்மை கிடையாது அவங்க வந்து உண்மையாக நீங்கள் இது அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க இப்போ வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க ஒரு டெய்லி விஷயத்தையே திரும்பி திரும்பி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து சும்மா அட்வைஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து சரி பண்ணணும் அவங்க இந்த ஃபீல்டில் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக சொல்ல விடுங்க சொல்ல விட்டதுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு ஒரு கேட்கணும் என்னோடய கவலையை வந்து நான் சொல்கிறக்கு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏங்குவாங்க நீங்கள் வந்துட்டு கூட கூட பேசி அவங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு முயற்சிக்கவே முயற்சிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள பேசுறதா ரொம்ப பெஸ்ட்டு நான் வந்து ஒருத்தங்களை தேடி போய் அவங்க கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் வந்துட்டு அப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் எப்போ பேசிக்கிறீங்களோ அப்போ வந்து அது அந்த லைஃபே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறும் இப்போ வந்துட்டு உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க ரொம்ப கேர் பண்ணுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு ஓகே நீ வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி த அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க ஆனால் ஒருத்தவங்க உங்களை எப்போ லவ் பண்ணுறாங்களோ எப்போ உங்களை வந்து உண்மையாக அன்பு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களை உண்மையான ஒரு ஃபீலிங்ஸை அவங்க உண்மையான எண்ணங்களை உண்மையான உணர்ச்சிகளை வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து எப்போயுமே காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட இமோஷனையும் சரி உங்கள் லைஃபையும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டாக மாற்றும் நான் எப்பயுமே திங்க் பண்ணுவேன் ரொம்ப மோசமான நிலைமை அப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக இருக்கிறது தனியாக இருக்கிறத வந்துட்டு டேக்கிள் பண்ணவே முடியாது அதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் அது அப்படி இல்லவே இல்லைங்க ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு நூறு பேர் இருக்கலாம் ஒரு பத்து பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம கிட்டேயே இருக்கலாம் ஆனால் அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமை ரொம்ப ஒரு வெறுமையாக என்ன சொல்கிறது இவ்வளோ பேர் இருந்துமே நமக்கு நம்ம மனசை விட்டு பேசுறக்கோ நம்ம பே நம்ம நினைக்கிறத சொல்கிறக்கோ ஒருத்தரும் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஃபீல் தாங்க ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு எக்ஸ்பிளைனே பண்ண முடியும் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டிப்ரெஷனாக இருக்கீங்க உங்களுக்கு நீங்களே இருக்கீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக உங்களுக்கு தோணுனாலுமே ஓகே நம்ம வந்து நமக்குள்ளேயே பேசணும் நமக்கே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ